வணக்கம். ஹேம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் 12, 13, 2019. தேசிய நிகழ்வுகள். இந்தியா கோமோரோஸ் இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கோமோஸ் ரோஸ்டன் பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட 6 துறைகளில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மோரோனியில் 18 மெகாவாட் மின்சார உற்பத்தி மையம் அமைக்க ரூபாய் 295 கோடி கடனுதவி அளித்துள்ளது இந்தியா. தமிழக நிகழ்வுகள். தமிழகத்துக்கும் சீனாவின் பிஜியன் மாகாணத்துக்கும் இடையே உள்ள கலாச்சார தொடர்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்திட தனி அகாதமி அமைக்க இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலுள்ள கலாச்சாரத்தை அறிந்திடும் வகையிலான செயல்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே கூறினார். சீனா இடையே சிறப்பான வர்த்தக சமநிலையை ஏற்படுத்துவதற்கு இருதரப்பு உயர்நிலை குழுவை ஏற்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஷிஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பருவநிலை மாறுபாடுகள், நீடித்த நிலைக்கு மேம்பாட்டு இலக்குகள் ஆகியவற்றுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். இந்திய நிகழ்வுகள். மாநிலங்களுக்கு இடையேயான கலாச்சார உறவுகளை புரிந்து கொள்ளும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் தொடர்பாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி 10, 2019 அன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டமானது இந்தியாவின் பன்முகத்தன்மையும் தேச ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் திட்டமாகும். சர்வதேச சொத்து மதிப்பீட்டு நிறுவனமான பிராண்ட் ஃபினான்ஸ் ஆண்டுதோறும் உலகின் மதிப்புமிக்க நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் இந்த ஆண்டு 2 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தில் இந்தியா உள்ளது. அந்த பட்டியலில் முந்தைய ஆண்டில் முறையே 1 முதல் 3 இடங்களில் இருந்த அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் உள்ளன. உலக யூத் செஸ் சாம்பியன் போட்டியில் 18வது ஓபன் பிரிவில் தங்கப்பதக்கத்துடன் சாம்பியன் பட்டம் வென்றார். இந்தியாவின் 14 வயது கிராண்ட் மாஸ்டர் ரஹஞ்சனந்தா இப்போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கம் உள்பட 7 பதக்கங்களை வென்றது. உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி 48 கிலோ மகளிர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் மஞ்சுராணி. 48 கிலோ எடைப்பிரிவில் மஞ்சுராணி 4-1 என்ற புள்ளி கணக்கில் முன்னாள் பதக்க வீராங்கனை சுதா மத்ரஸ்தை வீழ்த்தி இறுதி சுற்றில் நுழைந்தார். 18 ஆண்டுகள் கழித்து அறிமுக உலக சாம்பியன் போட்டியிலேயே இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றார் மஞ்சுராணி. விளையாட்டு செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்று வரும் 59வது தேசிய தடகள ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தூதி சந்த் புதிய தேசிய சாதனை படைத்தார். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பந்தய தூரத்தை 22 வினாடிகளில் கடந்து புதிய தேசிய சாதனையை படைத்தார். இதற்கு முன் உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் 26 வினாடிகளில் கடந்து தங்கம் வென்றிருந்தார் தூதி சந்த். விருதுகள். 2019ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமத் அலிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைதிக்காக வழங்கப்படவுள்ள 100வது நோபல் பரிசு அபி அகமத் அலி பெறவுள்ளார். எரித்ரியாவுடன் 20 ஆண்டுகளாக நீடித்து வந்த எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கோமோரோஸ் நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி கிரீன் கிரசன்ட் விருது இந்திய குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடுக்கு வழங்கப்பட்டது. இவ்விருது அந்நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும். பதவியேற்பு. கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ் மணிக்குமார் பதவியேற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 36வது தலைமை நீதிபதியாக மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மணிக்குமார் 22 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினார். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.